யாராவது ஒரு நாள் தங்களது நிலைமை மாறிவிடாதா என்று ஏக்கத்துடன் வாழ்ந்து வந்த இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு லாட்டரி வழியாக அதிர்ஷ்டம் கதவை தட்டியுள்ளது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் பரப்பனகாடி நகராட்சியில் துப்புரவு ஊழியர்களாக பணிபுரிந்து வரும் 11 பேர் வழக்கம் போல தங்களது பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அவ்வழியாக வந்த லாட்டரி விற்பனையாளர் ஒருவர் மழைக்கால பம்பர் லாட்டரி வேண்டாமா என கேட்டுள்ளார். அதற்கு 250 ரூபாய் கொடுத்து லாட்டரி வாங்க தங்களிடம் அவ்வளவு பணம் இல்லை என கூறியுள்ளனர். தங்களிடம் இருக்கும் பணத்தை பகிர்ந்து கொடுத்து அனைவரும் கூட்டாக சேர்ந்து ஒரு டிக்கெட் வாங்கினால் என்ன என்ற எண்ணம் உதிக்கவே அனைவரும் தங்களது கையில் இருந்த பணத்தை கொடுத்துள்ளனர். அதன்படி 9 பேர் தலா 25 ரூபாயும் மீதமுள்ள பணத்தை 2 பேரும் கொடுத்து ஒரு டிக்கெட்டை வாங்கியுள்ளனர். இந்த நிலையில் மழைக்கால பம்பர் லாட்டரி சீட்டுக்கான குலுக்கல் முடிவுகள் கடந்த புதன்கிழமை வெளியானது. பாலக்காட்டில் விற்பனையான அந்த லாட்டரி சீட்டை வாங்கியவர்கள் யார் என்பது தெரியாமல் இருந்தது. பின்னர் அதனை பெண் துப்புரவு பணியாளர்கள் 11 பேர் சேர்ந்து வாங்கியது தெரிய வந்தது. பம்பர் பரிசான 10 கோடி ரூபாய் தங்களுக்கு விழுந்ததை அறிந்து அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். பரிசை வென்ற அவர்களுக்கு நகராட்சி அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். பரிசு தொகையில் வரி மற்றும் முகவருக்கு சேர வேண்டிய கமிஷன் போக மீதமுள்ள பணத்தை ஒவ்வொருவரும் தங்களது வங்கியில் முதலீடு செய்தனர். குடியிருக்க ஒரு வீடு இல்லை என்பதால் தங்களுக்கு கிடைத்த பணத்தில் வீடு கட்டுவதாக அனைவரும் தெரிவித்தனர். லாட்டரியில் பணம் கிடைத்தாலும் தங்களது தொழிலை விடமாட்டோம் என்றும் துப்புரவு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்னதாக திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் அனூப் என்பவருக்கு திருவோணம் பம்பர் லாட்டரியில் 25 கோடி ரூபாயும், ஆலப்புழாவில் தந்தை விற்பனை செய்த லாட்டரியை வாங்கிய மகள் ஆஸ்விக் என்பவருக்கு 75 லட்சம் ரூபாயும் பரிசு கிடைத்துள்ளது.